जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा ओम गुरुभ्यो नमः नमस्ते सुप्रभातम् कांचीपीठम सर्वपतिदम् दिव्यगणाभीष्टम् कांचीं जगद्गुरुं नमस्ते अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि वदामहम् कलियुग दैवं कंचमान इंद यूट्यूब चैनल प्रत्येक नमः महापरिवारुडे भक्तर्गलुक्कु एर्पट्टु कोंडिरुक्कुम अनुभवंगले ओरु नाळुम ओरु अनुभवम ओरु तलैप्पु इन्निक्कु अनुभवम पुदुमैयानदा वेळियिल यारुम सोन्नदिल्ल सांब्रा पत्तु मणि बस्सै पिडिक्कणुम सांब्रा पत्तु मणि बस्सै पिडिक्कणुम अदावदु बेल்காம் एयरपोर्ट्ல ஒரு பெரிய வேலையில இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தின்றவர் பெல்காம் ஏர்போர்ட் பெல்காம்ங்கறது அந்த காலத்துல சாம்பரா அப்படினு சொல்லுவா அந்த ஏர்போர்ட்டை அதனால சாம்பரா கிருஷ்ணமூர்த்தின்னு நிக்னேம் வச்சிருக்கார் பிரியவா மகாபிரியவா வந்து அப்படி பேர் அவர் வந்து இப்போ ஏர்போர்ட்ல ஒரு கோர்ட் கேஸ் விஷயமா அகமதாபாத் போயிருந்தார் அங்க இருந்து பண்டரிபுரத்துல மகாபிரியவா வந்து கேம்ப் அங்க போய் தரிசனம் பண்ணலாம்னு கிளம்பி வந்தார் பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரியே கிளம்பிட்டா இல்ல வெடிகாலத்தால கிளம்பிட்டா अब रात्रि अगले पंडरीपुर बाे बस वह रात्रि मेल अन पिछड़ी कारंगड़े पे अहमदाबाद पे अर्ट केस अटंड पड़ी आना प्लान वर् प्लान येपो इवर वह सैरबद अब इटे रात्रि आगे वो चंद्रभागा नदी अटक अकरे पोना प्रा उन्नप அந்த கேம்ப் போகணும் அந்த போட்மேன் சொல்றான் அங்க போக கூடாது இப்ப ராத்திரி வந்து இதுல இது வழியா போறது ரொம்ப ரிஸ்க் இப்போ வாணா கார்த்தல எங்க கூட தங்கிங்க எங்க கிரகத்திலே கார்த்தல அவங்கள குளிச்சிட்டு சீக்கிரம் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு வேற வழி இல்ல சரின்னுட்டார் சரின்ட்டு அப்புறம் கார்த்தல 7 மணி போட்ல போய் அங்க சேரும்போது பெரியவா வந்து 7 மணிக்கு உற்றுவாளானா உள்ள வந்து ஏதோ ஒரு அறையில யார் கூட உரக்க கத்தி பேசிட்டு இருக்கா பெருசா கத்தி பேசுறாரு சவுண்டா அங்க கேக்குறது சாம்பரா கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு அடிச்சுக்கிறது டயத்தை ரிஷ்வாச்ச பார்த்துட்டே இருக்காரு 10 மணி வரை பிடிக்கணுமா பிடிக்கணுமே 10 பஸ் பஸ்ஸாத அதுக்கு முன்னாடியே போனோம்னு பார்த்தாரு 10 மணி பஸ் ஏாது பிடிக்கலாம் அப்படினு பார்த்தா 7 மணி தான இப்ப 8 9 9:30 9:00 முக்கா அப்பதான் கதவு திறக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து அங்க கைங்கரியம் பண்ணிந்தவா போயிடு அணுக்கு தொண்டர்கள் போய் சொல்லிருக்கா அப்புறம் பாலு ராமகிருஷ்ணன் அவள்லாம் கைங்கரியம் பண்ணிந்தவா சாம்பரா வந்திருக்கார் சாம்பரான்னு தான் சொல்வா சாம்பரா கிருஷ்ணமூர்த்தி பத்து மணி பஸ் பிடிக்கணுமா பாம்பே போயிட்டு அகமதாபாத் போகணுமா கோர்ட் கேஸ்ன்னு இதெல்லாம் சொல்லியிருக்கா அவர் யார்கிட்டயும் அங்கே உள்ள பேசிட்டு இருக்கவா முக்கியமா யாரோ வந்திருக்கா அவகிட்ட பேசிட்டு இருக்கா அதனால அவர் காதலே இப்படின்ட்டு அவர் காதலே போட்டுக்கலா போட்டுக்காத மாதிரி தெரியறது அவர் போட்டுட்டாருன்னு பரமேஸ்வரன் அவர் என்னென்னவோ அவர் காதலே எல்லாமே அவர்கிட்ட தானே உழும் வெளில வந்து சொல்லிட்டார் நான் சொல்லிட்டேன் பெரியவா கிட்ட பெரியவா சரி சரின்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவா 9:30 தான் கதவு திறந்தது வந்தா வந்து உட்காந்துட்டார் பெரியவா வந்துட்டோடனே அப்பையும் ஒன்று ரெண்டு பேருக்கு தரிசனம் கொடுத்துட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு இவரை வந்து 9:55 தான் கூப்பிட்டார் கிட்டக்கவான்னு வந்தோடனே உடனே பிரசாதத்தை கொடுத்தாரா இல்லை குடும்பத்தை பற்றி கேட்குறாரு அது இதுன்னு கேட்குறாரு ஏர்போர்ட் வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு அந்த ரூட்டு எப்படி போகிறது எங்கே போகிறது போகிறது என்னென்னோ ஏர்போர்ட்டை பற்றி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு தவிர 10 மணிக்கு அனுப்புகிற மாதிரி தெரியல இப்போ 9:30 வந்தவர் 9:55 ஆயிடுத்து 9:55 மேலே இங்கே வா அப்படின்ட்டு அங்கே யாரோ கூப்பிட்டார் அங்கே பார்த்தா அந்த அண்ணாதுரை ஐயங்கார் அப்படின்னு உண்டு அவர் வந்து பெரிய கைங்கரியம் பண்ணவர் நிறைய பேர் சொல்லியிருக்கா யாராவது கைங்கரியம் பண்ணுறவாள் ரொம்ப அதிசிறந்தவர்னா அண்ணாதுரை ஐயங்கார் தான் பார்க்கணும் அவருடைய சொத்து அது பத்து எல்லாத்தையுமே வித்துட்டு எதுவுமே வேண்டாம் எனக்குன்னு மகாபிரிவா தான் பரமேஸ்வரன்ட்டு சரணடைஞ்ச ஒரு ஐயங்கார் அண்ணாதுரை ஐயங்கார் அவருடைய யாரோ சொந்தக்காரா யாரோ வந்திருக்கா அவள் கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டார் நீ அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக தானே போகிறேன் இவனை கொண்டு போய் அதை விட்ரு 10 மணி பஸ் ஆமாம் 10 மணி ஆயிடுத்தப்போ இருந்தாலும் விட்றாரு இவாளும் கேள்வி கேட்க மாட்டா 10 மணி ஆயிடுத்தேன்ட்டு சரின்ட்டு கிளம்பி போனார் அங்கே போனார்னா ரொம்ப லேட்டு தான் ஆயாச்சு 10 மணி பஸ்ஸு போயாச்சு அவர் இறக்கி விட்டுட்டு அவர் கை காமிச்சிட்டு போயிட்டார் கார் எடுத்துட்டு அப்போ அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருந்தார் அடுத்த பஸ் வந்து 1 மணிக்கு தான் மத்தியானம்
இவர் பிளான் எல்லாம் போச்சே என்ன பண்ணலாம்னு தெரியலையே. இப்போ கொஞ்சம் மனசில் குறுகுறுன்றது, கோர்ட்டு கேஸுக்கு லேட் ஆகிடும். அப்புறம் பார்த்தா திடீர்னு நிறைய ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் போகிறது, ஏன்னா இந்த 10 மணி பஸ்ஸு போனது வந்து அங்கே போய் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கு, நிறைய பேருக்கு உயிர் போயிடுத்து, நிறைய பேருக்கு பெரிய பெரிய அடிபட்டுருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு தள்ளி ஏதோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி தான், நல்லா ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதனால் அதில் நிறைய பேர் அதில் கூட்டுன்னு பராபடம் இருக்கு, அந்த யாரை அடிபட்டதோ வாழலாம் அந்த நியூஸ் இருக்கு. அப்போ தெரியுது பரமேஸ்வரன் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக எப்படியெல்லாம் நம்மளை நிறுத்தி வச்சு இந்த மாதிரி அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வந்து எடுத்து மகாபரிவாருக்கு திசையை நோக்கி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். பரமேஸ்வரன் இல்லையா விட்டுருவாரா? ஆனால் மற்ற பேர்லாம் ஏன் அப்படி ஆகிடுது அப்படின்னா அவளுடைய காலகத்தி முடிஞ்சு போச்சு. பிரிவா வந்து அதெல்லாம் பார்த்து யார் யாரை காப்பாற்றணுமோ அவளுக்கு உயிரை மீட்டு கொடுப்பா, உயிர் போகணுன்றவாளுக்கு உயிர் போகும். அதெல்லாம் கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது. பரமேஸ்வரன் தான் முடிவு பண்ணார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.